அனைவருக்கும் வணக்கம் யாருமே அறியாத அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய கதை என்ன இங்க நடக்கக்கூடிய திருவிழா என்ன இந்த கோவில் எங்க இருக்கு இந்த அம்மன் எப்படி ஃபேமஸ் ஆனாங்க இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறாங்க இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருந்து திருவண்ணாமலை போற வழியில செஞ்சில இருந்து வடப்புறம் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் மேல்மலையனூர் மேல்மலையனூர்ல இருக்கக்கூடிய கோவில் தான் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்றாங்க அவள் அந்த தளத்திற்கு எப்படி வந்தாங்க அப்படின்றதான் இந்த வீடியோல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உலகில இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களுக்கு எல்லாமே மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் தான் தலைமையிடம் அப்படின்னு சொல்லுது இந்த தல புராணம் சிவனை பார்க்க கைலாசமலைக்கு பிரம்மர் வந்திருக்காரு தூரத்துல பிரம்மனை பார்த்த சக்தி தேவி பிரம்மனோட ஐந்து தலைய பார்த்து சிவன் அப்படின்னு நினைச்சு வணங்கி கொண்டே வந்திருக்காங்க முகத்துக்கறிகளை வந்து பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அது பிரம்மன் அப்படின்னு ஐந்து தலையை பார்த்தவுடன் சிவன் என்று நினைத்து விட்டீர்களா எனக்கும் ஐந்து தலை சிவனுக்கும் ஐந்து தலை அப்படின்னு எண்ணி நகையாடல் செஞ்சிருக்காரு பிரம்மன் இத கேட்டதும் அம்பிகைக்கு கோபம் வந்திருக்கு சிவபெருமான் அன்னை ஓ ஐந்து தலை இருப்பதால் தான் அவருக்கு ஆணவமா அப்படின்னு பரமன் பிரம்மனோட ஒரு தலைய வெட்டி வீசிருக்காரு தன்னுடைய தலைவனோட ஒரு தலை பறி போடுற காரணம் அம்பிகைதான் அப்படின்னு கருதிய கலையரசியான சரஸ்வதி பராசக்தி மேல கோபம் கொண்டு சக்தி நீ அரண்மனையில் வாழ்ந்தாய் இனி நீ புகலிடமில்லாமல் அலைந்து புற்றையே வீடாக கொண்டு வாழ்வாய் அப்படின்னு சாபம் கொடுத்துருக்காங்க சரஸ்வதியோட சாபத்தால பார்வதி ராஜபுத்திரியா திகழ்ந்த அன்னை பார்வதி தேவி பூலோகத்துல தோன்றி இருக்க இடம் இல்லாம போகிறதுன்னு தெரியாம அவதிப்பட்டிருக்காங்க இப்படி பல இடங்களுக்கு சென்று களைப்படைந்து நிற்கும்போது ஒரு இடத்துல நறுமணம் வீசி இருக்கு அந்த திசையை நோக்கி நடந்திருக்காங்க இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் இந்த இடம் அழகான நந்தவனமா இருந்திருக்கு அந்த இடத்திலேயே அமர்ந்து தவம் செய்யவும் தொடங்கியிருக்காங்க பார்வதி அம்மன் இந்த காட்சிய கண்ட அங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கு மீனவ இனத்தை சேர்ந்தவன் ஏ பெண்ணே இது இந்த நாட்டின் மலையரசனுக்கு உரிமையான இடம் இங்கு நீ தவம் செய்வது உனக்கு நல்லதல்ல அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க எங்கள் அரசர் தெய்வ நம்பிக்கையற்றவர் நீ தவம் செய்யும் தகவல் அரசருக்கு தெரிந்தால் உன் உயிருக்கு ஆபத்து நேரிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க போ அப்படின்னும் விரட்டி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மீனவனத்தை சேர்ந்த காவலன் அந்த பெண்ணை எச்சரித்திருக்காரு அதுக்கு அந்த பார்வதி அம்மன் அவங்கள பார்த்து மகனே இந்த பூமியே என் சொந்த இடம் தானப்பா இவ்விடத்தை உன் மலையரசனுடையது என்று நீ கூறுவது சிரிக்கத்தக்கது நான் இங்குதான் தவம் செய்வேன் அப்படின்னு பராசக்தி அந்த மீனவ குலத்து காவலன் கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த காவலன் ஏதோ உனக்கு நேரம் சரியில்ல அப்படின்னு நினைக்கிறேன் அதான் பாவம் இங்க வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிருக்காரு உடனே அன்னை பராசக்தியானவங்க புன்னகைத்தபடி தன்னுடைய உடல புற்றுமண்ணால் மூடிட்டு இருக்காங்க அந்த காட்சியை பார்த்தவன் பிரமித்து போயிருக்கான் இந்த பெண் அன்னை பராசக்தி அப்படின்றத உணர்ந்திருக்காரு அந்த காவலன் அம்பிகை மீது பக்தி உண்டாகி இருக்கு மக்கள் கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு அம்மா வந்து திடீர்னு புற்று உருவாகி இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பொது மக்கள் கிட்ட அந்த காவலன் சொல்லியிருக்காங்க நந்தவனத்துல திடீர் புற்று உருவானதா அறிந்த மக்கள் அதிசயத்திருக்காங்க புற்ற பலர் வந்து பார்த்திருக்காங்க அந்த புற்ற பலர் வணங்கவும் செஞ்சிருக்காங்க இந்த தகவல் அரசருக்கு தெரிய வந்திருக்கு எனக்கு சொந்தமான தோட்டத்துல புற்று இருக்குதா இத உடனே எடுத்து தள்ளுங்கள் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு புற்ற இடிக்கிறது பெரும் பாவம் அதை செய்யாதீர்கள் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லியும் கேட்காம அரசர் அந்த புற்ற இடிக்க சொல்லியிருக்காங்க இறைவன் மேல நம்பிக்கை இல்லாம தன் பூந்தோட்டத்துல இருந்த புற்றை உடைக்க உத்தரவிட்டிருக்காரு பணியாளர்கள் புற்ற உடைச்சிருக்காங்க அப்போது அருகில் இருந்த மீனவத்தை சேர்ந்த அந்த காவலன் அந்த புற்றுமண்ணை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிட்டாராம் புற்ற உடைத்து விட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து சென்றிருக்காங்க அரசனுடைய பணியாட்கள் அவர்கள் போன பிறகு தன் கையில இருந்த புற்றுமண்ண அந்த இடத்துல மறுபடியும் வைத்து பூஜை செஞ்சிருக்காரு அந்த மீனவன் புற்று மறுபடியும் வேகமா உருவாகி இருக்கு இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசன் மறுபடியும் பணியாளர்களை அனுப்பியிருக்காங்க புற்ற உடைக்க சென்றவுடன் அன்னைக்கு காவலா வந்து நின்ற சிவபூதங்கள் அந்த பணியாளர்களை கொன்றுருச்சு இதுக்கெல்லாம் தானே என்று கோபம் கொண்ட அரசன் அந்த கொன்று விடுங்கள் அப்படின்னு கைய நீட்டி காவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு உத்தரவிட்ட அந்த நொடி அரசனுடைய கை உணர்ச்சியின்றி அப்படியே தளர்ந்துருக்கு கை வேலை செய்யல இது தெய்வ மகிமைதான் அப்படின்னு புரிஞ்சு கொண்டிருக்காரு அந்த அரசன் தவறுக்கு அன்னை மன்னிப்பும் கேட்க தான் ஆதிபராசக்தி இருக்கிறத உலகத்துக்கு தெரியப்படுத்திய மீனவனையும் அரசனையும் கருவியா பயன்படுத்தி இருக்காங்க அன்னை அங்காள பரமேஸ்வரி அம்மன் அரசனை மன்னிச்சுட்டாங்க தன்னுடைய தவறுக்கு பரிகாரமா அந்த பூந்தோட்டத்தையே அம்மனுக்கு கோவில் கட்டுறதுக்கு கொடுத்துட்டாரு மன்னன் சாபத்தோட பழனாக தான் மேல்மலையனூர்ல அகோர உருவில அங்காள பரமேஸ்வரி அப்படின்ற நாமத்தோட பார்வதி அம்மன் அங்க அமர்ந்திருக்காங்க சில காலம் கழித்து திருவண்ணாமலைக்கு சென்று அங்க பிரம்ம தீர்த்தத்துல நீராடி சாபம் நீங்கி ஒரு மூதாட்டியின் வடிவம் பெற்று மீண்டும் மலையனூர் வந்தி தங்கி இருக்காங்க பார்வதி தேவி அதன் பிறகு மலையனூர்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்காள பரமேஸ்வரிக்கு கோயில் கட்டியிருக்காங்க அம்மனுக்கு உதவியா இருந்த மீனவ சமூகம் தான் இன்று வரை இந்த கோவில்ல சேவை செய்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது உலகத்துல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களுக்கு எல்லாம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் தலைமையிடம் அப்படின்னு இந்த தல சொல்லுதுங்க இந்த ஆலயத்திற்கு நம்ம போய்ட்டு வந்தோம் அப்படின்னா செய்வினை பாதிப்பு விரோதிகளால் உண்டான பிரச்சனைகள் விளங்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது இந்த அம்மனோட புற்றுமண்ணை நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நெற்றியில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சகல நன்மைகளும் உண்டாகுமாங்க அன்னை அங்காள பரமேஸ்வரி நம்மளை எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் துணை நின்று காப்பாள் அப்படின்றது இந்த தளத்தினுடைய பெரிய ஐதீகமாகவும் மகிமையாகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரம்மனுடைய தலைய கொய்ததால் சிவபெருமானுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் பிடிச்சிருச்சுங்க அந்த பிரம்மகஸ்தி தோஷத்தை போக்குறதுக்கு சிவபெருமான் இந்த கோவிலுக்கு வந்து தான் அங்காளம்மன் மூலியமாக பிரம்மகஸ்தி தோஷம் நீங்க பெற்றுச்சு அப்படின்றது ஒரு வரலாறாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அதிசய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஆலயங்கள் ஏராளமா இருக்கு பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அதுவும் மேல்மலையனூர்ல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அப்படின்றது ரொம்பவே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கக்கூடிய ஆலயமா பார்க்கப்படுதுங்க தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு நலமும் வளமும் வழங்கி ஆசி கொடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அன்னையா இந்த அன்னை விளங்குறாங்க சிவனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிருக்கு சித்தம் கலங்கி பித்தம் பிடித்த நிலையில கையில மண்டையோடும் மற்றொரு கையில சூலாயுதத்துடனும் உடல் எங்கும் சாம்பல பூசி ஊர் ஊரா அழைஞ்சு திரிஞ்சிருக்காரு சிவபெருமான் நாடு முழுவதும் அலைந்து திரிந்து சிவன் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிவன் கையில இருந்த கபாலத்துக்கு உணவிட்டு சாதத்தை கீழே சிதறி போகும்படி செஞ்சிருக்காங்க அப்போ சிவன் கையில இருந்த அந்த கபாலன் கீழே இறங்கி சாதத்தை பொறுக்கி சாப்பிட்டிருக்கு உடனே அங்காள பரமேஸ்வர அம்மன் விஸ்வரூபம் எடுத்து கபாலத்தை தன்னுடைய காலால மிதித்து அதை அடக்கி இருக்காங்க அப்போ சிவனை பிடித்து இருந்த பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கியது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தல வரலாறு சொல்லுதுங்க கபாலத்தை அடைக்க பிறகும் அங்காளபனோட கோபம் தனியிலா அப்படின்னு சொல்றாங்க அவளுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக மகாவிஷ்ணுவோட யோசனைப்படி தேர்விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு முனிவர்களும் தேவர்களும் ரதத்துக்கு சக்கரமாகவும் அச்சாணியாகவும் மாடங்களாகவும் மரப்பலகைகளாகவும் மாறி நின்றிருக்காங்க அங்காள பரமேஸ்வரியோட கோபம் தணிந்து அந்த தேர்ல ஏறி அமர்ந்து வீதி உலா பலம் வந்திருக்காங்க தேரோட்டம் முடிந்ததும் தேவர்களும் முனிவர்களும் தேர விட்ட அகன்று மறைஞ்சிருக்காங்க இந்த ஐதீகத்தின் படி ஒவ்வொரு வருடமும் தேரோட்ட நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த அடுத்த வருட தேரோட்டத்திற்கு புதிய தேர் செய்யப்படும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய நம்பிக்கையா சொல்றாங்க ஆண்டுதோறும் மகா சிவராத்திரிய ஒட்டி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்ல பத்து நாட்கள் பிரம்மோற்சவ விழா நடைபெறுமாம் அப்போ நடைபெறக்கூடிய தேரோட்டத்தின் போது புதிதா தேர் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தேர்ல அம்மன் அமர்ந்து வீதி உலா வருவாங்களாங்க இந்த அங்காளம்மனை பத்தின வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே